அலைக்கும் வெல்கம் டு மிஸ்ரி டேஸ்டி கிச்சன். இன்று நான் ஒரு நெய்யப்ப ரெசிபி நீங்கள் காட்டி வந்துள்ள அது எங்கே ஆக்கிரச்சு வந்துட்டு நோக்குவா சும்மா சுலபத்தில் நாங்கள் அரைச்சிட்டு இருந்து பைக் காண்டுச்சு நீங்கள் ஜாவு அரைச்சி வச்சுட்டு சுபைக்கு சோடா பொடி மிக்ஸ் ஆக்கிட்டெல்லாம் நெய்யா பார்க்கறாரல்லே அங்கே நல்லா இது அப்பத்தப்ப அரைச்சிட்டு நாங்கள் நெய்யப்ப நல்ல டேஸ்டி ஆகிட்டுள்ளது எங்கே ஆக்கிரச்சு வந்துட்டு நான் காட்டித்தண்டே சும்மா சுலபத்தில் நீங்கள் முறுக்க ட்ரை ஆக்கணும். வீடியோ இஷ்டாங்க ஒரு லைக் ஆக்கறோம் ஃபுல்லாகிட்டு வீடியோ நோக்கறோம். இப்போ நாங்கள் சக்கரோட தண்ணி ஆக்கிட்டு எடுக்கணும். ஒரு கப்பு எடுத்துகிற சக்கரைக்கு நான் ஒரு கிளாஸ் எடுத்துகிற தண்ணி ஊற்றிடுறேன். நாங்கள் ஏதில் சக்கரை எடுக்கிறோம் அதில் தண்ணி ஊற்றிங்கம்மை சேம் அளத்தில். இது இப்போ பார்க்க இந்த ஆகணும்ட்டு இல்லை சக்கரை கலங்கிட்டுக்கிட்டேங்கம்மையாவும் சக்கரை சொந்த கலங்கிட்டு வந்தார். இது இப்போ நான் ஒரு அரிப்பில் அரைச்சோன்ட்டு இல்லை இப்போ நோக்கிறோம் சந்த அரிச்சிட தில்லு காட்ட இல்லை சக்கரையில் காட்டல் எங்கே போண்டு க்ளீனாகிடும் பின்னா அரி இறக்கும்போது பீத்திலுகோடு சொன்னிட்டு ஏன்னா சக்கரையில் தண்ணி ஆக்குறேன். இப்போ நான் இப்போ மிக்ஸி ஜாரை விட்டு வச்ச அரி இல்லை அதுக்கு பீத்திட்டு அரைச்சிட்டு எடுக்கிறேன். இப்போ நான் பச்சரி சந்த நனைச்சிறேன். நனைச்சிட்டு இப்போ ஒரு அரிப்பேல் அரிய வச்சிருக்கேன் சந்த கழுகிற மாத்திரம் சந்த நனைச்சிட்டு ஒரு ரெண்டு மூணு நாலு கண்டை நினைக்கணும். இது அரி நாலு கண்டை நனைஞ்சல் பின்னா சந்த கழுகிட்டு என் அரிப்பில் அரிய உபயோகிக்கணும் அதில் தண்ணி அம்சம்ல போகணும். இப்போ நான் அரியில் மிக்ஸி ஜாரகிட்டோன்ட்டு இல்லை இப்போ அரி நான் மிக்ஸி ஜாரகிட்டுறேன். இப்போ வெளியே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்துறேன் சோறு எடுத்துறேன். சிறிய ஸ்பூன் ஆகி ரெண்டு ஸ்பூன் எடுக்கிறோம். நான் வெளியே ஸ்பூன் ஆகிது கொண்டு ஒரு ஸ்பூன் எடுத்துறேன் சோறு எடுத்துறேன். அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்துற தேங்காய் எடுத்துறேன். நான் ஃபஸ்ட்டுக்கே சின்ன போலமே பெரிய ஸ்பூன் ஆகிங்கிட்டீங்கன்னா ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் எடுத்தேன் கைத்து இது பெரிய ஸ்பூன் ஆகிட கொண்டு நான் ஒரு ஸ்பூனு தேங்காய் ஒரு ஸ்பூனு சோறு எடுத்துறேன். இப்போ ரெண்டு ஏலக்கி எடுத்துறேன் நான் ஏலக்கி பொடின்னு எங்கே இட்டு கொடுப்பேன் அந்த கையில் இடின்னு இது கொண்டு நான் இங்கே தொழிச்சிட்டு இட்டு வந்துடல. ஒரு தெல்லு ஜீரகம் எடுத்துறேன் நான் இன்னொக்கிறோம் ஜீரகம் தெல்லு பாதி ஸ்பூன் எத்திர மையாவிடும் ஜீரக ஸ்மெல்லு ஓவராயும் டேஸ்டிக்கு இல்லை ஓவர் ஸ்மெல் ஆகிடும். இங்கே நான் தெல்லுட்டு கொடுத்தேங்க நல்ல கம்மன் ஆகிடும் நெய்யப்பா டேஸ்ட்டுக்கு தக்க உப்பு இட்டுறேன். உப்பு நாங்கள் நோக்கிட்டு எடுக்கணும் மதுரா கடையில் சொன்னிட்டு உப்பிடாண்டிக்கு ஊற்றிடறா ஓ மதுரத்துக்கு உப்பு இட்டைங்க மாத்திரம் டேஸ்ட் ஆகிடும். ஏது நீங்கள் மதுரத்து ஐட்டமோ ஸ்வீட்ஸ் ஐட்டம் ஆக்குறீங்க அதுக்கு உப்பிட்டைங்க மாத்திரம் நாங்கள் ஓ மதுரத்து டேஸ்ட் பண்ணேன். அங்கே நாங்கள் டேஸ்ட்டுக்கு தக்க உப்பிட்டு கொடுத்துறேன். இப்போ நான் சக்கரையோட தண்ணி ஊற்றிட்டு நோக்கி ஒரு அரைச்சிறேன். இது இத்தனை அரைஞ்சிட்டு வந்தல் பின்ன சந்த அரைஞ்சிட்டு வரணும் சந்த சொன்னால் ஃபுல்லு நைஸாக தீரா சிறியொரு ரவை போல வேணும். அத்திர ஆயில் பின்ன நான் இதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் எத்திர மைதா இட்டோன்ட்டு இல்லை இங்கே நான் நோக்கிறோம் சிறிய ஸ்பூன் ஆகி ரெண்டு ஸ்பூன் எத்திர மைதா இடறோம். இதில் இப்போ பின்னும் கிரைன் ஆக்கணும். இப்போ அரைச்சிட்ட லைத்து இது ஒரு இடத்துக்கு வீட்டணும். இப்போ ஒரு இடத்துக்கு வீட்டிறேன் நான் நான் ஆக்கிய சக்கரோட தண்ணி சரியாயிடும். ஒரு இத்தரை வந்த திக்கு நான் ஒரு இத்தரை திக்கு வேணும் ஃபுல்லு தெளிப்பாக தீரான் இத்தரை திக்காயிட்டு வேணும் நாங்களை பிட்டு இதுக்கு இப்போ ஒரு இப்போ நான் ஒரு ஸ்பூன் நெய் இட்டோம்ல இப்போ எள் இட்டோம் இல்லை பெல்ட் எள் நீங்கள் கையில் கருத்த எள் இன்னும் இட்டு கொடுக்க கருத்த எள் சந்த காண்டுன்ட்டே நம்ம கையில் கருத்த எள் இல்லாத கொண்டு நான் பெல்ட் எள் இட்டுட்டு இப்போ சந்த மிக்ஸ் ஆக்கி வந்துள்ளேன். அடுப்புள்ள எண்ணெய் காய வச்சிருக்கேன் இப்போ நான் நோக்கிறோம். இது காஞ்சிட்டு வந்திருப்பேனே நாங்கள் ஒரு ஒரு கையில் ஆகிட்டு வீட்டணும். ஒரு கையில் வீட்டு எடுத்துகிட்டு வீட்டி ஒன்றுல்ல இப்போ சென்னை கொண்டு இல்லை நாங்கள் பெட்டு வீட்டு மூத்து மெல்ல வீட்டணும் வயிற்று வீட்டு கூட கூட இறங்கி இருந்தோம் வீட்டை போல் அது போல போல அப்படின்னு அதுக்கு ஜாகிரத்தில் நாங்கள் மெல்ல ஒரு கையில் பிட்டு எடுத்துகிட்டு வீட்டணும். அது பின்ன மேல் வரவில் நாங்கள் தொடவு தீரா பின்ன எண்ணெய் மேலுக்கு தெரியலைங்கன்னா சேத்தே போல ஆக்கணும். நோக்கூர் நானோட ஆக்கிற இத்தனை மேல் பந்தல் பின்ன நாங்கள் மெல்ல எண்ணெய் சேர்த்தே போல ஆக்கணும். தெல்லு காஞ்சல் பின்ன உள்டைட்டே கைட்டு திரிச்சிட்டு வந்துடுறேன். அப்புறத்து இப்போத்த சந்தத்தில் ப்ரௌன் கலர் ஆகிறதோல காயிடல் காய்ட்டு கைட்டு நல்ல டேஸ்ட் ஆகிடும். நீங்கள் முட்டை தையாக்கிட்டு நோக்கிறோம் இன்ஷால்ல நல்ல நல்ல ரெசிபிகளில் ட்ரை ஆக்கிட இது ஒரு ஆள் ரிக்வெஸ்ட் ஆக்கியதாயிட்டிக்கரு நெய்யப்பா அப்பத்தப்பமே அரைச்சிட்டு வீத்தொகாவிட அல்ல முன்னல் தண்டு அரைச்சி வச்சுட்டு ஆகணும் ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஆக்கோகாவிலே கேட்டார். அங்கே அர்ஜென்ட்டுக்கு எங்கன்னா நெய்யப்பாக்குறேன் சொன்னால் காட்டி தந்தேன் காட்டி தந்துறேன்.
അങ്ങനെ ഞാൻ തിന്നിട്ടും നോക്കേ, നല്ല ടേസ്റ്റ് ഉണ്ട്. ഇപ്പൊ നല്ലല്ലേ അസറ ചായത്തെല്ലാം നല്ല ഇക്കറ്. മക്ക സ്കൂൾ വിട്ട് വരുമ്പോ അപ്പത്തപ്പം അരച്ചിട്ട് ആക്കിട്ട് വെയ്ക്കറു, നല്ല ടേസ്റ്റ് ആവുക. നോക്കറു, ഞാൻ പീസ് ആക്കിട്ട് കാട്ടിയല്ലേ നോക്കറു. ഇതിൽ ഉള്ള പിട്ട് പിട്ടെന്തില്ല, നല്ല കാഞ്ഞിട്ട് നല്ല വന്നറ്. അങ്ങനെ നിങ്ങൾ ട്രൈ ആക്കറു. വീഡിയോ ഇഷ്ടമായെങ്കിൽ ഒരു ലൈക്ക് ആക്കറു, ഫാമിലി ഫ്രണ്ട്സ് ഷെയർ ആക്കറു, ചുമ്മാ സപ്പോർട്ട് ആക്കറു. നെക്സ്റ്റ് വീഡിയോയിൽ കാണാം. അസ്സലാമു അലൈക്കും.